இதற்கமைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தங்கியிருந்த 83 இலங்கையர்கள் நேற்றிரவு 11:30 மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான EK-648 என்ற விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். டோஹாவிலிருந்து ஒருவர் கட்டார் ஏர்வேஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான QR-668 என்ற விமானத்தில் அதிகாலை 1:45 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். மேலும் ஆஸ்திரேலியாவின் சிட்னியிலிருந்து 52 இலங்கையர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான UL-607 என்ற விமானத்தில் அதிகாலை 3:25 மணிக்கு நாட்டை வந்தடைந்தனர். அது மாத்திரமன்றி ஜப்பானின் நரிட்டோவிலிருந்து 12 இலங்கையர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான UL-455 என்ற விமானத்தில் அதிகாலை 3:37 மணியளவில் நாட்டை வந்தடைந்துள்ளனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பயணிகள் அனைவரும் கொழும்பிலுள்ள நவலோக தனியார் வைத்தியசாலையின் ஊழியர்களால் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து இலங்கை ராணுவத்தால் தனிமைப்படுத்தலுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர்.